வெல்கம் டு மாஸ்டர் கே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 29/2/2024 ஆல்போர்ட் தான் கொண்டு வந்திருக்கோம். இந்த வீடியோடைய ஆரம்பத்திலே ஃபஸ்ட்லேயே நம்ம சொல்லிடுறோம், இன்றைக்கி ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி நமக்கு ஒரு 3 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வந்திருக்கோம், அது வராமல் போகவே போகாது அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா எப்படி சுற்றினாலும் அந்த நம்பருக்கான வாய்ப்புகள் தான் இன்றைக்கி இருக்கணும் அப்படிங்கிறது கணக்காக இருக்குது. இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த நம்பர் என்ன நம்பருங்கிறது நம்ம சொல்கிறோம், உங்களுக்கு சொல்கிற புரிகிற மாதிரி சொன்னால் தான் உங்களுக்கு அது புரியும், இல்லைன்னா புரியவே புரியாது சரிங்களா. அதனால தான் சொல்கிறோம், ட்ரை பண்ணி பாருங்கள். நேற்று ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 975 கொடுத்தாங்க, 928 ட்ரா நம்பர் கொடுத்தாங்க, 511 அப்படிங்கிற நம்பர் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் 554 கொடுத்தாங்க சரிங்களா. இப்போ இந்த நம்பரை கணக்கில் எடுத்துக்கிட்டு நமக்கு நாளைக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் கணக்கில் வர நம்பர் நீங்கள் மேட்ச் பண்ணி ஆடுங்க. கண்டிப்பாக ஒரு சில நம்பர்கள் நான் கொடுக்குறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக நல்ல வின்னிங் வரும். உறுதியோடு விளையாடுங்க, நம்பிக்கையோடு விளையாடுங்க. நம்ம காசை போட்டு விளையாடுறோம், யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை சரிங்களா. யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் நமக்கு கிடையாது சரிங்களா. நம்முடைய ஓன் ரிஸ்கில் விளையாடுறோம், அதனால் நீங்கள் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதும் இல்லை, யார் கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் நமக்கு இல்லை சரிங்களா. தைரியமாக விளையாடுங்க, கான்ஃபிடென்ட்டாக விளையாடுங்க சரிங்களா. நம்முடைய ஓன் ரிஸ்கில் தான் விளையாடுறோம். யாருடைய மனசையும் புண்படுத்தி யாருடைய காசையும் அடித்து பிடிச்சி பிடுங்கிறதுக்குலாம் நம்ம வேறல, நம்ம போடுற நம்பர் ஜெயிக்கணும் அவ்வளோதான் நோக்கம். நம்ம வந்து ஒரு ஜெனுவலான ஒரு கேம் சரிங்களா, மற்றவங்க மாதிரி ஏமாத்துகிற கேம்லாம் கிடையாது நம்மளது சரிங்களா. நம்மளது வந்து ஒரு ஜெனுவலான கேம், ஜெனுவலாக விளையாண்டு ஜெனுவலாக போயிடலாம். வின்னிங் விழுந்த காசு கொடுக்க போகிற இல்லைன்னு அவ்வளோதான், அவ்வளோதான் ஜஸ்ட் அவ்வளோதான். அந்த மாதிரியான ஒரு கேம், ரொம்ப கிக்கான கேம், நமக்கு ரொம்ப பிடிச்சி ஆடக்கூடிய ஒரு கேம் சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து எந்த அளவுக்கு இந்த கேயில் நம்ம நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அருமையான ஒரு கிக்கான கேமும் கூட சரிங்களா. நம்மள்கிட்ட காசு இல்லாமலாம் இல்லை, ஏன் இந்த கேம் விளையாடுறோம் அப்படின்னா ஒரு கிக்கு அவ்வளோதான் சரிங்களா. நம்ம கூட நம்ம எடுக்கிற நம்பர் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு கிக்கு அவ்வளோதான் ஜஸ்ட்டு. இதை வச்சு நம்ம கோடி கோடியாக சம்பாதிக்க போகிறோம்னா கிடையவே கிடையாது இல்லையா. நமக்கு நம்முடைய ஹாப்பினஸ் காரணம் விடுறோம். ஒரு இப்போ ஒரு 1000 ரூபா இருக்கிற இடத்துல ஒரு 2000 ரூபா இருந்தால், 3000 ரூபா இருந்தால், 4000 ரூபா இருந்தால், ஒரு 5000 ரூபா இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு சின்ன செலவுக்கு நமக்கு எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான். அதுக்காக மட்டும்தான் நம்ம விளையாடுறோம் தவிர இதை வச்சு நம்ம ஸ்கேம் பண்ண போகிறதில்லை, எதுவுமே பண்ண போகிறதில்ல சரிங்களா. இது வந்து ஒரு பொழுதுபோக்கான ஒரு கேம் சரிங்களா, அவ்வளோதான். ஜஸ்ட் ஃபார் என்டர்டைன்மெண்ட் அப்படி ஒரு கேம் அப்படியே எடுத்துக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம அடிட்டும் கிடையாது, நம்ம வந்து அடிட் ஆகிறவங்க வேறு மாதிரி இருப்பாங்க. அடிட் கிடையாது, நம்ம ஜஸ்ட்டு போகிறப்போக்கூட ஆடிட்டு போகிறவங்க. நம்முடைய வேலை டைம் ஃப்ரீ டைமில் நம்ம ஆடிட்டு போகிறோம், அதனால் இது எந்த விதமான பாதிப்பும் யாருக்கும் இல்லை. பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ், நோ டிஸ்டர்பன்ஸ் சரிங்களா. அதனால் தைரியமாக ப்ளே பண்ணலாம், அருமையான விளையாடலாம் சரிங்களா. தைரியமாக விளையாடுங்க, நம்பிக்கையோடு விளையாடுங்க, அது மட்டும் போதும் சரிங்களா. இப்போ இன்றைக்கி வந்து நமக்கு என்ன நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் ஓல்ட் ரிசல்ட்டை பொறுத்து பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது 570 அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க, 959, 857, அதே மாதிரி 554 சரிங்களா. அப்போ நமக்கு மறுபடியும் நமக்கு 5 நம்பர் கண்டினியூவாக இழுத்து பிடிச்சி கொண்டு வந்திருக்காங்க. அப்போ 5 நம்பருக்கான வாய்ப்புகள் இந்த ட்ராவலில் இருக்கும். அது போக இன்னும் 2 நம்பர் இருக்குது, அதுவும் தந்துடுறோம். ஏன்னா அது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான நம்பர். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது 2 நம்பர் 1 நம்பர் பெண்டிங் நம்பர்லேருந்து யோசிச்சு வச்சுருக்கீங்களா, அந்த நம்பர் எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள். அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி முடிவு பண்ண போகிறோம் இன்றைக்கி என்ன நம்பர் வரப்போகுதுன்னு. அதே மாதிரி ஏ போர்ட், பி போர்ட், சி போர்டை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர். ஏ போர்டில் 35 நாளாக இருந்துகிட்டே தான் இருக்குது, சி போர்டில் 34 நாளாக இருந்துகிட்டே தான் இருக்குது, எடுக்க மாட்டேங்கிறாங்க. சி போர்டில் 21 நாள் இருந்துகிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி 2 நம்பர் எடுத்தாங்க, ஏ போர்டில் 2 நம்பர் எடுத்தாங்க, 1 நாள் தான் ஆச்சு. பி போர்டில் எடுத்துட்டாங்க, சி போர்டில் 11 நாளாக இருக்குது. அதே மாதிரி 3 நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் 3, பி போர்டில் ஏ போர்டில் 4, பி போர்டில் 4, சி போர்டில் 9 நாளாக இருக்குது. 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் ஏ போர்டில் 14, பி போர்டில் 19, சி போர்டில் உங்களுக்கு 5 சரிங்களா. அடுத்த மாதம் பூராமே உங்களுக்கு 4 நம்பர் அதிகமாக ஆடுவாங்க, 4, 6, 1 இதில் அதிகமாக ஆடுவாங்க சரிங்களா. அதே மாதிரி 5 நம்பரை பொறுத்த வரைக்கும் 5 நம்பர் ஏ போர்டில் வந்து 3, பி போர்டில் வந்து உங்களுக்கு 2, சி போர்டில் 1. அதே மாதிரி 6 நம்பரை பொறுத்த வரைக்கும் 6 நம்பர் ஏ போர்டில் 7, பி போர்டில் 1, பி போ சி போர்டில் 19 நாளாக இருக்குது. அதே மாதிரி 7 நம்பரை பொறுத்த வரைக்கும் 7 நம்பர் ஏ போர்டில் 9, பி போர்டில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3, சி போர்டில் 8. அதே மாதிரி 8 நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் 5, பி போர்டில் வந்து நமக்கு 2, சி போர்டில் வந்து உங்களுக்கு 0. அதே மாதிரி 9 நம்பரை பொறுத்த வரைக்கும் 9 நம்பர் ஏ போர்டில் 0, பி போர்டில் வந்து உங்களுக்கு 5, சி போர்டில் 2. அதே மாதிரி 8 நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் 8, பி போர்டில் 17, சி போர்டில் 7 சரிங்களா. இப்போ நம்ம ஒரு சில நம்பர்கள் சொல்கிறோம், இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த மாதம் இந்த நம்பர் வச்சு வின்னிங் வாங்குறது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலியாக தான் இருப்பாங்க கண்டிப்பாக. இதில் எனக்கு ரொம்ப ஃபேவரபுளாக நான் அடுத்த மாதம் அதிகமாக டாமினேட் ஆக போகிற நம்பர்கள் என்னென்னங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிடலாம். அதை நீங்கள் வச்சு நீங்கள் கண்டிப்பாக எடுத்துங்க சரிங்களா. அடுத்த மாதத்தில் வந்து 1 நம்பர், 4 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா. இதில் மாற்றமே கிடையாது, அதிகபட்சமாக விளையாடக்கூடிய நம்பர் 1, 4 தான் அதிகமாக ஆடுவாங்க. அந்த கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். நான் அது வராமல் ஆடவே முடியாது அடுத்த மாதத்தில், அந்த மாதிரி தான் ஆடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது 1 நம்பர், 4 நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதே கணக்கு நீங்கள் 1 நம்பர், 4 நம்பர் மேக்ஸிமம் வந்துச்சு அப்படின்னு என்ன வரும், 6 நம்பர் வந்துடும் சரிங்களா. 6 நம்பர், 1 நம்பர் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக
ஆறாம் நம்பர் ஒரு ஜீரோக்கான வாய்ப்பு. இதெல்லாம் வந்து நமக்கு அடுத்த மாதத்தில் இப்போ ஒரு 15 நாளைக்கு அதிகமாக டாமினேட் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது. 6, 1, 4, 0 அப்படின்னு. என்னங்க ஜீரோ எல்லாம் நம்பர் எடுத்துட்டாங்க, நீங்கள் எப்படி கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக வரும். ஜீ 4 நம்பர் வந்தாலும் சரி, 1 நம்பர் வந்தாலும் சரி, 6 நம்பருக்கு ஜீரோ கண்டிப்பாக ஆட்டத்தில் உண்டு சரிங்களா. அதே மாதிரி 4 நம்பர் வந்து 6 நம்பர் கண்டிப்பாக வரும் சரிங்களா. 6 நம்பர் வந்துருச்சு அப்படின்னா ஒரு சில டிராக்களில் 2 நம்பர் அதிகமாக வரும். இப்படி தான் வரும், ஒரு 2 டிரா 2 நம்பர் அதிகமாக வரும். அதுக்கப்புறம் 6 நம்பர் 4 நம்பர் திரும்ப திரும்ப இப்படி மாறி மாறி வரும். ஆனால் அதிகபட்சமாக டாமினேட் ஆக போகிற நம்பர் இது தான் சரிங்களா. இது நீங்கள் எடுங்க. அதுலேயும் குறிப்பாக 1 நம்பர் யாருக்காவது வச்சுங்க, 1 வச்சு வாங்குறீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய வின்னிங்காக இருக்க போகுது சரிங்களா. அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க 3 அல்லது 8, பி போட 5 அல்லது 0, சி போட 6 அல்லது 1, அதே 6 அல்லது 1, அதே மாதிரி 2 அல்லது 7 அப்படிங்கிற நம்பர் தான் நமக்கு ஆல் போர்டில் கிடச்சிருக்க நம்பர் சரிங்களா. இதில் வந்து நமக்கு பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் 306, 621, 827, 626, அதே மாதிரி உங்களுக்கு 768, 365, 076, 167, அதே மாதிரி வந்து உங்களுக்கு 138, 162, 286, 563 நம்பர் தான் இருக்குது. இதுக்குள்ளே உங்களுக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் சரி ஓகே. இன்றைக்கி நமக்கு என்ன நம்பர் தாங்க வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா, என்னுடைய கணக்கில் வந்து நம்ம 2 நம்பர் எனக்கு ரொம்ப சான்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒன்று ஏ போர்டில் வந்து 5 நம்பர் வரக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, அதில் இல்லைன்னு மறுக்க முடியாது சரிங்களா. ஏன்னா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 2 பேட்டர்ன் நமக்கு செட் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது. 2 பேட்டர்னில் ஏ போர்டில் 5 நம்பர் வரலாம், அதேமாதிரி சி போர்டில் 5 நம்பர் வரலாம். அப்போ நமக்கு நாளைக்கு இன்னைய பொறுத்த வரைக்கும் சி போர்டில் ஏதோ ஒரு போர்டில், அதாவது ஏ போர்டிலையாக இருக்கட்டும் அல்லது பி போர்டிலையாக இருக்கட்டும், 5 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரப்போகுது அப்படின்னு நல்லா தெரியுது சரிங்களா. இது போன வாரத்துடைய கணக்கு பிரகாரம். ஆனால் எனக்கு என்ன சொல்லுது, 5 நம்பர் பி போர்டில் வரல அப்படின்னா 3 நம்பர் வரணும் அந்த இடத்துல சரிங்களா. அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எனக்கு. மேக்ஸிமம் இந்த மாதிரி வந்து செட் ஆயிரும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. உங்கள் கணக்கில் இருக்குது வரும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கு என்னைய பொறுத்த வரைக்கும் பர்சனலாகவே இந்த நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு ஆமாம் அக்ஷலாக எப்படி தான் வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது, இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் சரிங்களா. வந்து இது விட்டுங்க, அது ஒன்று வந்தால் இந்த சி போர்டில் 5 நம்பர் வரணும், இல்லைன்னா ஏ போர்டில் 5 நம்பர் வரணும், இதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்முடைய கணக்கில் என்ன வருது அப்படின்னா, என்னுடைய கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஏ போர்டு 3 அல்லது 5 சரிங்களா. இதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. அதே மாதிரி பி போர்டில் வந்து 2 அல்லது 0. எதனால் அங்கே 2 நம்பர் திரும்ப கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது, அதனால தான் கொடுக்குறேன். ஏன்னா எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு போன வாரத்தில் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டை பேசா வச்சு நமக்கு ஆடிடுவாங்க. அப்படி ஆடினாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்துடும்னா 622 வந்துடும் சரிங்களா. 622க்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். 622 மறுபடியும் மேலே ஒரு 6 நம்பர் 265 வச்சாங்க இல்லையா, 265, அதுக்கப்புறம் 928. அப்போ பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 622 வந்துடும் இல்லையா, அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா, அந்த கணக்கு தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா. அதே மாதிரி சி போர்டு, சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, 1 வந்தால் திரும்ப 5 நம்பருங்க, திரும்ப 5 நம்பர் கண்டிப்பாக அந்த இடத்துல வரணும். அப்படி இல்லை அப்படின்னா விட்டுருங்க, அந்த 5 நம்பர் விட்டுருங்க இல்லையா, அந்த 5 நம்பர் வரணும். அப்படி இல்லைனா உங்களுக்கு ஒரு 1 நம்பர் கன்ஃபார்மாக அந்த இடத்துல வரணும் சரிங்களா. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பரில் எனக்கு 1 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா. இது உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். எனக்கு நான் பொறுத்த வரைக்கும் நம்ம தான் நினைக்கிறேன் சரிங்களா. இந்த மாதிரி வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. 1 நம்பர், 5 நம்பர், 3 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படிங்கிறது என்னோடய கணக்காக இருக்குது. உங்களுக்கு இருக்கான்னு பாருங்கள். 1, 5, 3 ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதில் ஸ்பெசிஃபிக்காக இருக்காச்சும் 2 நம்பர் இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள். இதுக்குள்ளே எனக்கு மேட்ச் ஆகுது. அதாவது 15, 32, இது நீங்கள் எப்படி வேணும் வச்சுக்கலாம், 531 வச்சுக்கலாம், எப்படி வேணும் வச்சுக்கலாம், கண்டிப்பாக இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகிருக்கு. அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்கள் கணக்கில் எப்படி வருதுங்கிறதையும் பாருங்கள். அதே மாதிரி டிஏ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துட்ருக்கோம். நேற்றுலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான வின்னிங், நேற்று காலையிலே ஆகட்டும் அதே மாதிரி மத்தியானமாகட்டும் ஒரு அருமையான வின்னிங். நைட் 8 மணிக்கு மட்டும் தான் கோட்டை வட்டம் எடுத்தார், மற்றபடி எல்லா டைமும் நம்ம ஒரு அருமையான வின்னிங் எடுத்தோம். அதே மாதிரி நிறைய பேர் வின்னிங் சார் கொடுத்தீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி. நீங்கள் கொடுக்க கொடுக்காத நமக்கு அடுத்து நிறைய உங்களுக்கு நிறைய வின்னிங் எடுத்து கொடுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம நிறைய செய்வோம். டிஏரை கேஎலை விட டிஏரை நமக்கு ஒரு படி மேலே போய் தான் நம்ம எப்பயுமே நம்பர் கொடுப்போம். சூப்பராக வின்னிங் எடுக்கிற மாதிரி கொடுக்குறதே ஒரு 3 நம்பர் தான் கொடுப்போம், அதுக்கு மேலே கொடுக்க மாட்டோம். அதுலேயே உங்களுக்கு 2 நம்பர் பாஸ் ஆயிரும். அருமையான வின்னிங் எடுக்கிறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. யாராவது ஜாயின் பண்ணாதவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் சரிங்க. நம்முடைய யூடியூப் சேனலில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க.